இந்திரா ப்ராஜெக்ட்ஸ், உங்கள் கனவு எங்கள் லட்சியம். டோன்ட் கிவ் 1 ரூபி மோர். நான் சேர்ந்திருக்கிறீர்கள், இணைந்திருக்கிறீர்கள் கூட என்று சொல்ல மாட்டேன். உங்களை நீங்கள் எங்களிடத்தில் ஒப்படைத்திருக்கிறீர்கள். ஒப்படைத்திருக்கக்கூடிய உங்களை சட்டமன்றத்திலே தான் நாங்கள் அவரோடு பார்க்கிற என்பது மட்டுமல்ல, சில நேரங்களில் யாருக்கும் தெரியாமல் பழகுகிற அந்த வாய்ப்பும் பல நேரங்களில். எப்போவே சிரித்த முகமாக இருப்பார், எப்போ பார்த்தாலும் சிரித்த முகம்தான். தங்கத்தமிழ் செல்வர்களை நான் தொடர்ந்து பார்த்திருக்கிறேன். அவர் கேள்விகளை கேட்பார், விமர்சனம் செஞ்சது உண்டு. ஆனால் தனிப்பட்ட முறையில் கொச்சைப்படுத்தி விமர்சனம் செய்கிற அந்த வழக்கத்தை அவர் பெற்றதில்லை. பார்த்ததும் கிட்ட வந்து சொல்லிட்டு போவார், அண்ணன் சூப்பராக பேசுனீங்க. சபையில் சொல்ல முடியாது, சொன்னால் அவருக்கு ஆபத்து வந்துடும். எப்படியாவது தூண்டில போட்டு எடுக்கணும்னு முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டது உண்டு. மாட்டல் அவர், ஆனால் இப்போ மாட்டிட்டார். எம்ஜிஆர் உருவாக்கி அதிமுகவாக இருந்திருந்தால் தங்கத்தமிழ் செல்வன் இன்றைக்கு திமுகவுக்கு வந்திருக்க முடியவே முடியாது. நிறைவேற்ற முடியாத வாக்குகளை எல்லாம் சொல்லி மிட்டாய் கொடுத்து ஏமாத்திட்டாங்க. நான் கேட்கிறேன், நாங்கள் தான் மிட்டாய் கொடுத்து ஏமாத்திட்டோம். ஆக நாடாளுமன்ற தேர்தலில் 38 இடங்களை நான் வெற்றி பெற்றதை மிட்டாய் கொடுத்து, அப்போ நீ 1 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்க, நீங்க அல்வா கொடுத்து ஏமாத்திருக்கிறீங்களா? நான் கேட்கிறேன், இன்னைக்கு சாக போறானா நாளைக்கு சாக போறான்னு ஐசியூல இருக்கு இப்போ இருக்கக்கூடிய ஆட்சி. மறந்துடாதீங்க, ஐசியூ கூட சொல்ல மாட்டேன், கோமா நிலையில் இருக்கு, ஐசியூல இருக்கிறத காப்பாத்திடலாம். ஆட்சி கவிழ்க்க கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள் என்று தொடர்ந்து நம்மை விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். விரைவில் சொல்றேன், இனிமேலாம் கனவெல்லாம் காண வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா அறிவாலயத்தில், திராவிட முன்னேற்ற கழகத்தில் நம்முடைய அருமை சகோதரர் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் இணைந்தது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். ஆக சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா அறிவாலயத்தில் அவர் இணைந்தார். அவரோடு சேர்ந்து இன்றைக்கு ஆயிரக்கணக்கில் இங்கே அமைந்திருக்கக்கூடிய இந்த அன்னார் வலயத்தில் நீங்கள் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். வரவேண்டிய இடத்திற்கு வந்திருக்கிறீர்கள். வந்து சேர வேண்டிய இடத்திற்கு வந்திருக்கிறீர்கள். தாய் கழகத்திற்கு வந்திருக்கிறீர்கள். ஆக தாய் கழகமாம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து இணைந்திருக்கக்கூடிய அருமை சகோதரர் தங்கத்தமிழ் செல்வன் அவர்களே, உங்களோடு இணைந்து வந்திருக்கக்கூடிய நம்முடைய அன்புக்குரிய தாய்மார்களே, நண்பர்களே, தோழர்களே, உங்களை எல்லாம் நான் வருக 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 என வரவேற்கிறேன். பெருமையோடு பூரிப்போடு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உள்ளத்தால் வரவேற்கிறேன், உணர்வால் வரவேற்கிறேன். என்னுடைய உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வாஞ்சையோடு இறகரங்கூப்பி வருக 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 என்று உங்கள் அத்தனை பேரையும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் என்கிற அந்த முறையில் நான் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு நம்முடைய தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களும் அவரோடு இன்றைக்கு ஆயிரக்கணக்கில் நீங்கள் எல்லாம் நம்முடைய தாய் கழகமா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து உங்களை ஒப்படைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நான் சேர்ந்திருக்கிறீர்கள், இணைந்திருக்கிறீர்கள் கூட என்று சொல்ல மாட்டேன். உங்களை நீங்கள் எங்களிடத்தில் ஒப்படைத்திருக்கிறீர்கள். ஒப்படைத்திருக்கக்கூடிய உங்களை இன்முகத்தோடு, மகிழ்ச்சியோடு, பூரிப்போடு, புலங்காகித உணர்வோடு மீண்டும் மீண்டும் உங்கள் அத்துறை வரையும் வருக 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 என்று நான் வரவேற்க விரும்புகிறேன். நம்முடைய தங்கள் தமிழ் செல்வனர்களை பற்றி உங்களுக்கு நான் அதிகம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கொல்லன் தெருவில் ஊசி விற்ற கதை. எனவே அவரை பற்றி அறிந்தவர்கள் நீங்கள், புரிந்தவர்கள் நீங்கள், எங்களை விட அதிகம் உங்களுக்கு தான் அதிகம் தெரியும் அவரை பற்றி. சட்டமன்றத்திலே தான் நாங்கள் அவரோடு பார்க்கிற என்பது மட்டுமல்ல, சில நேரங்களில் யாருக்கும் தெரியாமல் பழகுகிற அந்த வாய்ப்பும் பல நேரங்களில் நாங்கள் பெற்றது உண்டு.
அவரிடத்தில் எனக்கு மிக மிக பிடித்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்பவுமே சிரிச்ச முகமா இருப்பார். எப்ப பார்த்தாலும் சிரித்த முகம்தான். நான் தொலைக்காட்சிகளை அடிக்கடி பார்க்கிறது உண்டு. ஊடகங்களில் அவர் விவாத மேடையில் பங்கேற்று பேசுகிற அந்த காட்சியும், பத்திரிகையாளத்தில் தரக்கூடிய அந்த பேட்டி, அதையெல்லாம் பார்க்கிற வாய்ப்பு எனக்கு பல நேரங்களில் கிடைப்பது உண்டு. எதற்கும் சிலிச்சிக்க மாட்டார். கோபப்படுற அளவுக்கு கேள்வி கேட்பாங்க, ஏன் கிண்டல் பண்ணுற அளவுக்கு, கொச்சைப்படுத்துகிற அளவுக்கு கேள்வி கேட்பாங்க. அதையெல்லாம் அவர் சட்டையே செய்யாமல் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அதற்கு பதில் சொல்லக்கூடிய அந்த காட்சியை பார்த்து நான் உள்ளபடியே அவரை இந்த நேரத்தில் பாராட்ட விரும்புகிறேன். ஒரு பழமொழி உண்டு, அகத்தின் அழகு முகத்தில் தெரியணுவாங்க. அது மாதிரி அவருடைய சிரிப்பு இருக்கு பாருங்க, கல்லங்கப்பட இல்லாத அந்த சிரிப்பு தான். சட்டமன்றத்தில் ஆளுங்கட்சி நாங்கள் உட்கார்ந்துருப்போம், எதிர்கட்சியாக அவங்க உட்கார்ந்துருக்கிறாங்க. அதற்கு பிறகு நாங்கள் எதிர்கட்சி ஆளுங்கட்சியாக அவர்களும் உட்கார்ந்துருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் சட்டமன்றத்தில் இருக்கு, உங்களுக்கு தெரியும். அவர் ஆளுங்கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக உட்கார்ந்திருக்கிறார். அம்மையார் அவர்கள் இருந்த நேரத்திலும் சரி, அதற்கு பிறகு அவர் மறைந்ததற்கு பிறகும் சரி, எப்போதுமே ஆளுங்கட்சியை சார்ந்தவங்க எதிர்கட்சியை பார்த்து விமர்சனம் செய்வாருங்க. அதே போல எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய நாங்களும் சில நேரங்களில் ஆளுங்கட்சியை பார்த்து சில கேள்விகளை விமர்சிக்கிற அந்த வாய்ப்பையும் பெறுகிறோம். அதுதான் சட்டமன்றத்துடைய மரபு. அதற்குரிய விளக்கத்தை சொல்வது, சில நேரங்களில் ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களோ அல்லது சட்டமன்ற உறுப்பினர்களோ வரம்பு மீறி கூட எதிர்கட்சியை பார்த்து விமர்சனம் செய்வது உண்டு. ஆனால் தங்கத்தமிழ்ச்செல்வன் அவர்களை நான் தொடர்ந்து பார்த்திருக்கிறேன். அவர் கேள்விகளை கேட்பார், விமர்சனம் செஞ்சது உண்டு. ஆனால் தனிப்பட்ட முறையில் கொச்சைப்படுத்தி விமர்சனம் செய்கிற அந்த வழக்கத்தை அவர் பெற்றதில்லை. எதைய நாகரிகத்தோடு நான் சில நேரங்களில் சட்டமன்றத்தில் பேசிட்டு அப்படி வெளியில் வருகிறவோ எதிர்க்க பார்ப்பேன். சில நேரங்களில் லாபியில் பார்ப்பேன், பார்த்ததும் கிட்ட வந்து சொல்லிட்டு போவார், அண்ணன் சூப்பராக பேசுனீங்க. சபையில் சொல்ல முடியாது, சொன்னால் அவருக்கு ஆபத்து வந்துடும். இப்போ ஆளுங்கட்சியாக இருந்தப்போ சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நேரத்தில் ஆளுங்கட்சி அவர் ஆளுங்கட்சி உறுப்பினர் அவரே சபாநாயகரை எதிர்த்து வெளிநடப்பு செஞ்சிருக்கிறார். ஆக ஆளுங்கட்சி எதிர்கட்சியெல்லாம் பார்க்குறது எல்லோருடையும் சகஜமாக அன்போடு பழகக்கூடிய ஒரு நல்ல உள்ளம் படைத்திருக்கக்கூடியவர் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள். ஆகதனால்தான் நாங்கள் இப்போ இல்லை, ரொம்ப நாளாகவே எப்படியாவது தூண்டில் போட்டு எடுக்கணும்னு முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டது உண்டு. மாட்டல் அவர், ஆனால் இப்போ மாட்டிட்டார். கொஞ்சம் லேட், அவ்வளோதான், லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டாக வந்திருக்கிறாரு, அதுதான் உண்மை. ஆக சுறுசுறுப்போடு எல்லோரையும் அரவணைத்து அழைத்து செல்லக்கூடிய ஒரு ஆற்றலை பெற்றவராக அவர் விளங்கி கொண்டிருக்கிறார். எனவே நிச்சயமாக உங்களை திராவிட முன்னேற்ற கழகம் நல்ல வகையில் பயன்படுத்த போகிறது. எனவே நீங்களும் இந்த இயக்கத்தில் இணைந்து சிறப்பாக பணியாற்ற உறுதியெடுத்து கொண்டு வந்திருக்கிறீர்கள். ஆக அப்படிப்பட்ட இந்த சிறப்பான இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களை எல்லாம் நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, அண்ணா உருவாக்கி இயக்கத்திற்கு வந்திருக்கிறார்கள், தலைவர் கலைஞர் அவர்கள் வழிநடத்திய இந்த இயக்கத்தினுடைய வளர்ச்சிக்கு முழுமையாக தன்னை ஒப்படைத்துக் கொண்டு பாடுபட்டு தன்னுடைய தியாகத்தை செய்து கம்பீரமாக நின்று கொண்டிருக்கக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். ஆக அண்ணா உருவாக்கிய இயக்கம் மட்டுமல்ல, கலைஞர் வழிநடத்திய இயக்கம் மட்டுமல்ல, நான் இன்னும் சொல்லுறேன், நீங்களெல்லாம் ஏற்றுக்கொண்டிருந்த மறைந்த எம்ஜிஆர் அவர்கள் இருந்த இயக்கமும் திராவிட முன்னேற்ற கழகம் தான், அதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஒரு 4 நாட்களுக்கு முன்பு சட்டமன்றத்தில்
திருப்பரங்குன்றம் தொகுதியில அண்மையில இடைத்தேர்தல் நடந்து அதில் வெற்றி பெற்ற டாக்டர் சரவணன் அவர்கள் கன்னி பேச்ச அங்கே பேசினார். அப்படி பேசுகிற போது எப்பொழுதுமே சில சட்டமன்ற உறுப்பினர்கள் அவைகளை பேசுகிற போது புதிய உறுப்பினர் கட்டாயமாக வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்து அதேபோல் தங்களுடைய கட்சியினுடைய தலைவர்களுக்கு நன்றி சொல்லி பேசுவது என்பது வழக்கம். அது ஒரு மரபாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் டாக்டர் சரவணன் அவர்கள் சட்டமன்றத்தில் தன்னுடைய கன்னி பேச்சை பேசுகிற போது அவர் கலைஞரவர்களுக்கு நன்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்போது ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய அதிமுகவை சார்ந்தவர்கள் கொஞ்சம் அமைதியாக அப்படியே உம்முன்னு உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்ததும் டாக்டர் சரவணனுக்கு என்ன தோணுச்சுன்னா உடனே அது தோன்றியதை அப்படியே வெளிப்படுத்தி இருக்கிறார். ஏன் அமைதியாக உட்கார்ந்துருக்கிறீங்க? உங்களுக்கு உங்களுடைய கட்சியினுடைய தலைவராக இருந்த எம்ஜிஆருக்கும் தலைவராக இருந்தவர் தான் தலைவர் கலைஞர் அவர்கள். அதனால்தான் நான் அந்த உரிமையோடு உங்களையும் கேட்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய பேச்சை அங்கே பேசியிருக்கிறார். இன்றைக்கு இருக்கக்கூடிய அதிமுக, நான் கேட்கிறேன், எம்ஜிஆர் உருவாக்கிய அதிமுகவா அது? எம்ஜிஆர் உருவாக்கி அதிமுகவாக இருந்திருந்தால் தங்கத்தமிழ் செல்வன் இன்றைக்கு திமுகவுக்கு வந்திருக்க முடியவே முடியாது. எம்ஜிஆருக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு ஏதாவது தொடர்புண்டா நான் கேட்கிறேன். எம்ஜிஆர் அவருடைய நூற்றாண்டு விழாவை இந்த அரசு மக்களுடைய வருப்பணத்தில் அரசின் சார்பில் கோடி கோடியாக செலவு செய்து கொண்டாடினார்கள். தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டமாக சென்று ஒரு 6 மாதம் தொடர்ந்து கொண்டாடினார்கள். நான் தவறுன்னு சொல்லலை. மறைந்த தலைவர், தமிழ்நாட்டிற்காக பாடுபட்ட தலைவர், தமிழ் உணர்வுக்காக தமிழ் மொழிக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட தலைவர், முதலமைச்சராக இருந்த தலைவர், அவருக்கு மரியாதை செய்வது அவரை சிறப்பிப்பது என்பது தவறு கிடையாது. ஆனால் அந்த உணர்வோடு கொண்டாடப்பட்டுச்சா? ஆக அந்த பெயரை பயன்படுத்திக் கொண்டு தங்களை விளம்பரப்படுத்திக் கொள்ள எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருந்தாலும் அதேபோல ஓ பன்னீர்செல்வம் அவர்களாக இருந்தாலும் அவர்களை தங்களை அடையாளம் காட்டிக்கொள்ள அவர்களுக்கு அந்த விழாவை பயன்படுத்தி ஆள் உயர போஸ்டர்கள் அடித்து ஆள் உயர விளம்பரத்தை பண்ணி கட்டவுட்டுகளை வச்சு கோடி கோடியாக அரசனுடைய பணத்தை செஞ்சு செலவு செஞ்சாங்களே தவிர எம்ஜிஆரை புகழை பாடினார்களா? கிடையாது. இது அதிமுக என்பது எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அதிமுக மட்டுமல்ல, ஜெயலலிதா அவர்களால் வளர்க்கப்பட்ட அதிமுக, அதையும் மறந்துட முடியாது. உண்மையாக அதிமுகவுக்கு இன்றைக்கும் உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த உண்மை விசுவாசிகள் தொண்டர்கள் அங்கே இருப்பது நியாயமல்ல. உங்களுடைய இயக்கம், உங்களுடைய தாய் கழகம் திராவிட இயக்கமாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தான். நான் அவர்களையும் வருக 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 என வரவேற்க விரும்புகிறேன். இந்த கூட்டத்தின் மூலமாக அவர்களையும் அழைக்க நான் விரும்புகிறேன். நான் கேட்கிறேன், இன்னைக்கு மத்தியில் பிஜேபி ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அண்மையில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் உங்களுக்கு தெரியும். அந்த நாடாளுமன்ற தேர்தலில் புதுவையை சேர்த்து 40 தொகுதிகள், அந்த 40 நாடாளுமன்ற தொகுதிகளில் வேலூர் தொகுதி மட்டும் நிறுத்தி வைக்கப்பட்டுச்சு. 39 இடங்களில் நடந்துச்சு, பாண்டிச்சேரி சேர்த்து. அதில் 38 இடங்களில் நான் வெற்றி பெற்றிருக்கிறோம். இந்த தேனி தொகுதி தவிர இந்த தேனி தொகுதிகளே நாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இழந்ததற்கு என்ன காரணம் என்பதை தங்கத்தமிழ் செல்வன் சொல்லியிருக்கிறார். ஏன்னா அங்கிருந்தவர், அவருக்கு தான் உண்மை தெரியும். அதனால் அதை நான் பற்றி விமர்சனிக்க விரும்பலை. அதே போல சட்டமன்றத்திற்கு இடைத்தேர்தல் 22 தொகுதிகள் நடந்துச்சு. அந்த 22 தொகுதிகளில் நாம 13 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறோம். 9 இடங்களில் ஆளுங்கட்சி அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது. ஆக இந்த 13 இடங்களில் நாம் திருவாரூரை சேர்த்து, திருவாரூர் ஒன்று தான் நம்மகிட்ட ஏற்கனவே இருந்த தொகுதி, தலைவர் கலைஞரை தேர்ந்தெடுத்த தொகுதி. ஆக அங்கே சேர்த்து 13 இடங்கள். இப்போ சட்டமன்றத்தில் தொடர்ந்து அது இபிஎஸ்ஆ இருந்தாலும் ஓபிஎஸ்ஆ இருந்தாலும் என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, சட்டமன்றத்தில் அவர்கள் இந்த தேர்தலில் திமுக
மக்களிடத்தில் ஒரு பொய்யான வாக்குறுதியை தந்து, தவறான வாக்குறுதியை தந்து, இன்னும் அதையும் தாண்டி போய் என்ன சொன்னாங்க தெரியுமா, மக்களை ஏமாத்தி மிட்டாய் கொடுத்து ஏமாத்தி ஓட்டு வாங்கிட்டாங்க. நிறைவேற்ற முடியாத வாக்குகளை எல்லாம் சொல்லி மிட்டாய் கொடுத்து ஏமாத்திட்டாங்க. நான் கேட்குறேன், நாங்கள் தான் மிட்டாய் கொடுத்து ஏமாத்திட்டோம். ஆக நாடாளுமன்ற தேர்தலில் 38 இடங்களை நாம் வெற்றி பெற்றது மிட்டாய் கொடுத்து. அப்போ நீ ஒன்று தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கு, நீங்கள் அல்வா கொடுத்து ஏமாத்திருக்கிறீங்களா? நான் கேட்குறேன், இதுதான் நான் கேட்கணும். மக்கள் என்ன இழிச்சவாயர்களா? தமிழ்நாட்டு மக்கள் என்ன கொச்சைப்படுத்துகிற நிலையிலே ஒரு முதலமைச்சர் பேசலாமா? நான் கேட்குறேன், நான் தெளிவாக சொன்னேன், நேற்றைக்கு கூட சட்டமன்றத்தில் சொன்னேன், 13 பெருசா 9 பெருசா? 39ல் 38 வெற்றி, 22ல் 13 வெற்றி. ஆட்சிக்கு வர முடியல, அதுதான் தவிர வேற ஒன்றும் இல்லை. இப்போ போய் ஆட்சியில் உட்கார்ந்தா கூட ஒழுங்காக ஆட்சி நடத்த முடியாது. இழுபறியாக வச்சு ஆட்சி நடத்தினா மக்களுக்கு திட்டங்களை தீட்டவே முடியாது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் முறையாக தேர்தலை சந்திச்சு 234 தொகுதிகளில் குறைஞ்சது ஒரு 200 தொகுதிகளாவது திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று ஆட்சியில் அமர்ந்து கம்பீரமாக இழுபறியாக இல்லை. இன்னைக்கு நாளைக்கோ காத்துக்கிட்டு இருக்கு, இன்னைக்கு சாக போறானா நாளைக்கு சாக போறான்னு ஐசியூல இருக்கு. இப்போ இருக்கக்கூடிய ஆட்சி மறந்துடாதீங்க, ஐசியூன்னு கூட சொல்ல மாட்டேன், கோமா நிலையில் இருக்கு. ஐசியூல இருக்கிறத காப்பாத்திடலாம், கோமா நிலையில் இருக்கு இப்போ இருக்கக்கூடிய ஆட்சி. ஆக இந்த நிலையில தான், ஆக 13 இடங்களில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று வந்திருக்கிறது என்று சொன்னால், நான் அதே போல 39 இடங்களில் திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று வந்திருக்கிறது என்று சொன்னால், தமிழ்நாட்டு மக்கள் நம் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை இது காட்டுதா இல்லையா? மக்களை ஏமாத்திட்டு ஏமாத்திட்டேன்னு சொல்றீங்களே, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, முயல் பிடிக்கிறவன் முகம் பார்த்தாலே தெரியணுவாங்க. அதனால நம்ம முகத்தை பார்த்து நம்பிக்கையோடு மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க, அந்த வெற்றி தான் இன்றைக்கு நாம் பெற்றிருக்கக்கூடிய வெற்றி. ஆக அதற்காக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி கூற கடமைப்பட்டவனாக நின்று கொண்டிருக்கிறேன். ஆக நாங்கள் உறுதியோடு சொல்கிறேன், நாங்கள் கொடுத்தது மிட்டாய் அல்ல, தமிழ்நாட்டு மக்களிடத்தில் நாங்கள் தந்திருப்பது வாக்குறுதிகள். ஆட்சி கவிழ்க்க கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள் என்று தொடர்ந்து நம்மை விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். விரைவில் சொல்கிறேன், இனிமேலாம் கனவெல்லாம் காண வேண்டிய அவசியம் இல்லை, நினைவாகவே விரைவில் நடக்கப் போகிறது. அப்படி நடக்கப் போகக்கூடிய அந்த சூழ்நிலைக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்வதற்கு நீங்கள் விரைவில் தயாராக வேண்டும். எனவே அப்படி தயார்படுத்தக்கூடிய நிலையிலே முதல் கட்டமாக இன்றைக்கு நம்முடைய தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் நம்மோடு வந்து இணைந்திருக்கிறார். எனவே வந்திருக்கக்கூடிய அவரை, அவரோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய உங்களை மீண்டும் மீண்டும் வருக 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 என்று வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.